தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் ஒருவன் இருந்தான். புதிய ஏற்பாட்டில் அசைக்கிற வசனங்கள் உண்டு. A man who was sent by God. தேவனால் அனுப்பப்பட்டவன் இருந்தான். கர்த்தர் சொன்னாரு, நீ பிறந்தவன் கிடையாதுரா, நீ அனுப்பப்பட்டவன். இந்த பூமிக்கு நீ அனுப்பப்பட்டவன். செய்திகள், தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரேக் த்ரூவை கொண்டு வருகிறது, பிரேக் அவுட்டை கொண்டு வருகிறது. அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெடித்து சிதறலை கொண்டு வருகிறது. கரங்களை தட்டி கர்த்தர்கள் you will be prospered, you will be prospered. ஊழியக்காரன் பிழப்புக்காக பிரசங்கம் பண்றேன் கிடையாதுயா, கொஞ்சம் பேருக்கு அப்படி ஒரு நினப்பு. அதனாலதான் பொதுவாக சர்ச்சை இக்னோர் பண்றது, இந்த விஷயங்களை இக்னோர் பண்றது. கேட்டால் ஏதோ பிழப்புக்கு பண்ணிட்டு இருக்கேன். பிழைப்பு கல்ல மகனே, மகனே அழைப்பிலே செய்து கொண்டிருக்கிறோம், அழைப்பிலே செய்து கொண்டிருக்கிறோம். ஏதோ வந்து நான் வசனத்தை பேசிட்டு காணிக்க வாங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், இல்ல வாழ்வதற்கான ஊழியம் பண்ணல, லட்சக்கணக்கான பேரை வாழ வைப்பதற்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ எங்க போய் எழுந்திருப்போம் உட்காருப்போம் நீங்க யோசித்து அந்த மாதிரி ஆட்களை பார்த்துருந்தீங்க, அதுக்கு நாங்கள் பொறுப்பு அல்ல. அல்ல, a man of God, a man from God. தேவன், அதாவது தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் ஒருவன் இருந்தான். புதிய ஏற்பாட்டில் அசைக்கிற வசனங்கள் உண்டு. a man who was sent by God. தேவனால் அனுப்பப்பட்டவன் இருந்தான். கர்த்தர் சொன்னாரு, நீ பிறந்தவன் கிடையாதுரா, நீ அனுப்பப்பட்டவன். இந்த பூமிக்கு நீ அனுப்பப்பட்டவன். பல முறை கர்த்தர் என்று சொல்வார், ஜஸ்டின் நீ ஏதோ பிறந்தவன் கிடையாது, நீ அனுப்பப்பட்டவன். நான் இந்த உலகத்துக்கு ஒன்று நான் அனுப்பியிருக்கிறேன், ஒரு நோக்கத்தோடு நான் அனுப்பியிருக்கிறேன், ஒரு ப்ராஜெக்டோடு ஒன்று அனுப்பியிருக்கிறேன், ஒரு மிஷனை கம்ப்ளீட் பண்ணும்படி ஒன்று நான் அனுப்பியிருக்கிறேன். தேவன் ஊழியர்களை அனுப்புகிறார். அவர்கள் பிறப்பதில்லை, அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் பிறந்தவர்கள் அல்ல, அவர்கள் அனுப்பப்பட்டவர்கள். அப்பேற்பட்டவர்கள் பேசும்போது அந்த வார்த்தையை கனம் பண்ணத்தக்கதாக தேவன் சூரியனை நிறுத்துகிறார், சந்திரனை நிறுத்துகிறார். ஒரு மனுஷனின் சொல் கேட்கிறார் தேவன். ஞானிகளின் ஞானத்தை அவமாக்குறார். குறி சொல்கிற குறியை எல்லாம் மாற்றி தம்முடைய ஊழியக்காரனின் வார்த்தையை நிலைப்படுத்துகிற தேவன். அப்பேற்பட்ட ஊழியக்காரன் ஒரு வார்த்தையை சொல்லும்போது அதை நீ நம்பினால் நீ செழிப்படைவாய். ப்ராஸ்பரிட்டியை பேசிக்கிட்டு இருக்கிறோம், சித்தி பெறுவாய், கரங்களை தட்டி ஆமென் ஆமென் சலா. எனக்கு டக்குன்னு கொஞ்ச கணால எனக்கு யாரெல்லாம் வார்த்தைகள் சொன்னாங்களோ அதெல்லாம் வழக்கமா நம்புறேன். ரெண்டாவது ஒரு ஆமென் சொன்னேன், ஆமென். எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன வார்த்தைகள் ரெண்டாவது ஆமென் சொன்ன ஆண்டவரே நான் அவர்கள் வார்த்தையை நம்புகிறேன். ஒருத்தர் சொன்ன அடுத்த இத்தனை நாட்களுக்குள்ள டைம் சொல்லி சொன்னாரு, உங்க லைஃப்ல ஒரு பெரிய பிரேக் அவுட்டை கடத்த தரப்புற ஆமென் சலா. பிரேக் அவுட் இயேசு நாமத்தில் நம்புங்கள், நம்புங்கள். நம்ம மைண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய செய்தியை கேட்டுட்டு மார்க் போட ஆரம்பிச்சிடும் பாருங்க, அது இயல்பு. இப்போ செய்தி பெருத்துருச்சுல, அவர் அதில் கொஞ்சம் இவர் கொஞ்சம் இந்த நடை அந்த ஸ்லாங்கை மட்டும் கொஞ்சம் மாற்றினா என்னடா பண்ணுறீங்க, இன்னும் நடுவர் அவனை யார் உட்கார வச்சது, தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். நீங்க பிரேக் அவுட் ஆயிருமா உங்க லைஃப்ல வந்து வந்து ஒரு பிரேக் த்ரூக்குள்ள கடந்து செல்வீங்க. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல அப்படிதான் இருக்கு, ஏஎஸ்வி இஆர்வி வெப்சைட் எல்லாத்துலயுமே என்ன இருக்குன்னா ப்ராஸ்பர்னு தான் இருக்கு, சக்சீடுன்றது கொஞ்சம் இதில் தான் இருக்கு. ஹீப்ரூவில் வந்து அதன் மீனிங் பிரேக் அவுட். பைபிள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையை நம்பினவனெல்லாம் பெரிய லெவலில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று பல விஷயங்களில் ஒரு விஷயத்தை இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிறோம். எப்போவுமே ஊழியக்காரனோட வார்த்தையை கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இருக்குதுன்னு நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் நம்புகிறவர்கள் சித்தி பெறுகிறார்கள்.
ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிருந்தப்போ ஒரு இடத்துல வந்து பார்த்தோம், ஒரு அவுட்டரில் ஒரு வீட்டை ஒரு ஹாலை கட்டி வந்து அதில் ஒருத்தர் நடத்திட்டு இருக்கிறாரு. ஏதோ அந்த பழைய லா பிரீச்சிங் தான் போயிட்டுருக்கு. எவ்வளோ பேர் கூடணும்? 600 பேர் கூடுவான். என்ன அந்த இடத்துல அந்த கிராமத்தில் ஒரு 600 பேர் கூடுறாங்கன்னா அந்த 600 பேரையும் தேவன் ஆசீர்வதிக்காமையாக இருக்கிறாரு. ஓல்டு டெஸ்டமென்ட் ப்ராஃபிட்டோ நியூ டெஸ்டமென்ட் ப்ராஃபிட் விட்டுருங்க. ஆனால் அவன் சொல்கிற வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணி 1.5 மணி நேரம் வெட்டியாக வந்து சாபமான ஏதோ ஒரு வார்த்தையில் பேசியிருந்தாலும் இடையில் அவனுக்கே தெரியாமல் ஒரு நல்ல வார்த்தை வெளியே வந்துடுது. உடனே மக்கள் ஆமென்றாங்க. அதுதான் ரேமிக் வேர்டு. நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் உண்டாகிறது. ஏதோ அந்த ஒரு 1.5 மணி நேரமும் நீ செஞ்ச பாவம் தான், உன்னுடைய பரம்பரை சாபம் அது இதுன்னு வந்து தேவையில்லாத பேசினாலும் இடையில் ஒரு வார்த்தை ஆனாலும் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பான்னு வருது பாருங்க, டக்குன்னு உள்ளே கேப்சர் ஆகி ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வந்துடுது. அடுத்த மாதம் 650 பேர் ஆயிடுறாங்க. அப்போ எல்லா இடத்துலும் தேவன் தம் ஊழியக்காரன் வார்த்தையை கனம் பண்ணுகிறார்.